வணக்கம். நாம் இப்போ வந்து ஒரு 150 வருஷம் பழமையான ஒரு நூல் ஒன்று ஆங்கில விக்கிய மூலத்தில் சரி பார்க்குறோம். அதுக்கு ஒரு கருவி தேவை. அது என்ன அப்படின்னா, இப்போ அது ஊதா நிறத்தில் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இதை ஒரு பக்கத்தை நம்ம அழுத்துறோம், அப்படி திறந்து பார்க்குறோம். திறந்து பார்க்கும்போது என்ன சொல்லுன்னா, தமிழ் கேரக்டர்ஸ், அதாவது இந்த பக்கம் பாருங்கள், மூளை இதில் வலது பக்கம் உங்களுக்கு வந்து இமேஜ் இருக்குங்கள, பிடிஎஃப். இதுதான் அந்த பிடிஎஃப். ஒரு நிமிஷம், இந்த பிடிஎஃப் மாதிரி நம்ம வந்து இந்த பக்கம் உருவாக்குறோம். அதுதான் விக்கி மூலத்தோட நோக்கம் இல்லைங்களா? கொஞ்சம் பெருசாக தெரியுங்கிறதுக்கு அப்படி செஞ்சு காமிச்சேன். சரி, இதை இப்போ திறக்கிறேன். திறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தமிழ் மிஸ்ஸிங் இருக்குது. இதை எடுத்துட்டு இப்படி இந்த இடத்துல இருந்து தமிழ் எழுதணும். நம்ம பழைய குறிடி இப்படி, அடுத்ததுக்கு அதை எழுதி முடித்த பிறகு அடுத்தது இதை எடுக்கணும். இப்படி ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன நுட்பம் இருக்குது. என்னன்னா, இதில் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கீழே பாருங்கள், நீக்குகன் இருக்குல்ல, இதுக்கு கீழே தமிழ் மிஸ்ஸிங் இங்கே இருக்கிற பாரு, வார்ப்புருவே தான் இங்கேயும் இருக்குது. இது அழுத்தினா எல்லாமே நீங்கிடும். இப்போ எல்லாமே நீங்கிடுச்சு பார்த்தீங்களா? சரி, இந்த வசதி வந்து ஏற்கனவே செஞ்சாச்சு. ஆனால் இதில் இன்னொரு மேம்பாடு தேவை. என்னென்னா, போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது என்ன பண்ணால் இந்த பக்கம் இதெல்லாம் மறையுது இல்லைங்களா? இதே மாதிரி பொத்தானுக்குள்ளே இந்த வசதி வந்தால் நல்லாயிருக்கும்ல. இங்கே இருக்க ஒரு பொத்தான் இருக்குல்ல, இங்கெல்லாம் இருக்குல்ல பி அப்படின்ட்டு, இது தேர்ந்தெடுத்து அழுத்துனா பி வரும். இது அழுத்துனா அது மாதிரி, இது இதுக்குள்ளேயே இது இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக, இந்த பட்டியில் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, அப்போ அந்த பட்டியை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, மேலே வந்து ரீசன் விருப்பத்தேர்வுகள் போங்க, ரீசன்ட் சேஞ்சஸ். அதில் போனீங்கன்னா இங்கிலீஷ் விக்கி சோர்ஸில், தமிழில் கிடையாது. போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸில் இருக்குது, சைட் பார் ஃப்ளாட் லிஸ்ட் இருக்குது, அடுத்துட்டு சேமிச்சுருங்க. சேமித்த பிறகு நம்ம பார்த்தோம்னா, இப்போ அந்த பக்கத்தில் வந்து இப்போ இந்த இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தெரியுது. ஆனால் அந்த வசதி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ இது பார்த்தீங்களா மறைஞ்சிடுச்சு. இப்போ அதை திறந்து எதை அழுத்த முடியாது, ஏன்னா அது வந்து பொத்தான் இல்லை. அந்த பொத்தான் இங்கேயே இருந்ததுன்னா, இந்த இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இந்த இடத்துலையே நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் இது உள்ளார வந்து நம்மளுக்கு அந்த பொத்தானை வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேணுங்கிறப்ப நம்ம வந்து இதை அழுத்தின உடனே இது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்துடும். அதாவது ஒவ்வொரு தடவை விருப்பத்தேர்வுகளில் போயிட்டு இதை போய் மாற்றிட்டு இல்லைங்களா, எங்கே இது இன்டர்ஃபேஸ், இதை எடுத்துட்டு சேமித்தாதான் வந்து இந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு. அதுக்காக தான் அந்த வசதி வந்து, இப்போ இந்த மறைகிற வசதி வந்து கேஜெட்ஸில் போய் நம்ம மாற்றணும். உள்ளார போய் விருப்பத்தேர்வுகள் ப்ரிஃபரன்சஸில் போய் மாற்றணும். அதுக்கு பதிலாக போன வீடியோ பதிவில் பண்ணியிருக்கோம் பாருங்கள், யூடியூப் பதிவில், அதில் இருக்க மாதிரி மேலேயே ஒரு பத்தாண்டு இருந்தால் அழுத்தினா டப்புனது மறையிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து எந்த சூழ்நிலையும் நம்ம சிறப்பாக செயல்படுறதுக்கு வசதியாக இருக்கும். வணக்கம்.